கேஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம வால்பாறை சீரீஸில் நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் மங்கி ஃபால்ஸு அதுக்கப்புறம் ஆன்பில் வியூ பாயிண்ட் வந்து ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ஒன்று, நம்ம வால்பாறைக்கு ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வால்பாறை ஏங்க 7th heaven சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அது வந்து ஒன்றும் பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இல்லை. இந்த 7th heaven ஏன் சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயந்தான், வால்பாறை வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்காக தான் இது 7th heaven சொல்லிட்டு ஒரு பட்டை பேர் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியோ இல்லை நிறைய கம்பெனிஸோ அது மாதிரி வந்து கிடையாது. அதனால் இங்கே பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக வரதுக்கு ரொம்ப வந்து சாத்தியக்கூறு கம்மி தான் இப்போதைக்கு. நம்ம வால்பாறை வந்து இந்த ஆகஸ்ட்டில் வந்து போயிருக்கிறதுனால இது வந்து மான்சூன் சீசனு, கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து ரெயின் இருக்கும். செம்மையாக வந்து ரெயின் வந்து என்ஜாய் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு பெட்டரான டைமு. ஓகேங்க, இந்த வால்பாறையில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும்னு நினச்சி நம்ம சும்மா வந்து சர்ச் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால்பாறை வந்து 1846 வந்து இங்கே காஃபி டீலாம் வந்து பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல பேர் வந்து கை மாறி இந்த இடம்லாம் நிறைய பேருக்கு வந்து சேல்ஸ் பண்ணி அப்படி இப்படி போய் வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸு இங்கே வந்து பாதி இடத்த வாங்கி டீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல வந்து. அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா காஃபி கம்பெனி கிட்ட தான் முக்கால்வாசி இடம் வந்து இருந்திருக்கு. அங்கே வந்து நிறைய லாஸ் ஆனதுனால நிறைய வந்து லேண்ட்லாம் விற்றுட்டுருக்காங்க. அதில் நிறைய வந்து பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து, ஒன்று வந்து வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து வேவர்லி எஸ்டேட்னு பிரிச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் போகும்போதே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்னு நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போதே கண்டிப்பாக வந்து என்னடா இது வாட்டர் ஃபால் எஸ்டேட்னா, இது உள்ளே போனால் மேபி வந்து ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் ஃபால்ஸு ஸ்கூலு, வாட்டர் ஃபால்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த பேர்லாம் வந்து வச்சுருக்காங்க சொல்லிட்டு தான் நான் வந்து பின்னாடி போய் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து இந்த இடத்துலாம் வந்து ஒரு காமனாக ஒரு நேம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து படித்தேன். இந்த வால்பாறை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேருந்து இந்த கேரளா ஆகட்டும், கோயம்புத்தூர், ஈரோடு, கண்டிப்பாக வால்பாறை ரைடுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸு அதெல்லாம் வந்து எதாவது பார்க்க முடியுமா வழியில், அந்த டீ எஸ்டேட் உள்ள ஏதாவது போதா யானை புலி அது மாதிரி எதாவது சொல்லிட்டு ஒரு தாட் கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய தாட்டும் பார்த்தீங்கன்னா அதுதான், நிறைய வந்து வீடியோலாம் பார்த்துருக்கோம் யானை புலிலாம். மேபி லைவில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பட் வால்பாறை அதிரப்பள்ளி ரூட்டில் கண்டிப்பாக வந்து நிறைய யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டூ வீலரில் போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தூரம் வந்துட்டேங்க, இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது வால்பாறைக்கு. நம்மளுக்கு சுற்றி இப்போ நிறைய பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு ஏகப்பட்டது வந்து வந்துருச்சுங்க. நம்ம மலை நல்லா ஏறிட்டோம் பீக்கில். இப்போ ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப்பே பார்க்குறதுக்கு. செம்ம வியூங்க, செம்ம சின்ன ஃபால்ஸ் கொட்டுது. அங்கே ஒரு மேலே ஒரு பெரிய ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸு, அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ். நம்ம போயிட்டுருக்க இந்த வால்பாறை முன்னாடி வந்து என்ன பேர் இருந்து சொல்லிட்டு சொல்கிறேன். பூனாச்சி மலை இதோட பேர் வந்து. இது வந்து இந்த ஆனமலை டைகர் ரிசர்வோட ஒரு தொடர்ச்சியான ஒரு இடம் தான். இதுவும் ஆனமலை கண்ட்ரோலில் இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த வால்பாறையே. நம்ம கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா 3500 அடிக்கிட்ட நம்ம இப்போ வந்து கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டில் இருக்கோம். நம்ம மூணார் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 feet ஹைட்டில் இருந்தோம் நம்ம அந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் இருக்கும் போதெல்லாம். இது பார்த்திங்கன்னா 3500 feet ஹைட்டு. உண்மையாக இந்த ஓண்டா எக்ஸ்பிளைடே நம்ம ரெண்டல் வந்து எடுத்தது வந்து ரொம்பவே வந்து நல்ல முடிவுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஹில்ஸில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மான்சூனுக்காக தான் நான் வந்து ஆக்டிவாக பிளான் பண்ணேன். ஏன்னா மழை டைமில் நம்ம ஆக்சரிஸ்லாம் எதாவது நனைஞ்சிருமா, ட்ரோன்லாம் எதாவது ஆகிடும் சொல்லிட்டு தான் அது கீழே சீட்டு கீழே வச்சுக்கலாம். அதனால தான் நான் மெயினாக ஆக்டிவாக பிளான் பண்ணேன். பட் வந்து அங்கேயே ட்ராவல் பண்ணிவிட்டு இதை மாற்றி வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஐடியா தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப
கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே, ஒரு ஹில்ஸில் வந்து ரைட் பண்ணுறதுக்கே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வால்பாறையில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை அந்த இடத்துல வந்து. இருந்தாலுமே வால்பாறையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகான இடம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறதுனால செம்ம அழகாக இருக்குது இந்த இடம் ஊரே பார்க்குறதுக்கு. நிறைய வந்து இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் நிறைய பார்க்கலாம், அந்த ஓடைகள் சொல்லக்கூடிய நிறைய பார்க்கலாம். அந்த கூழாங்கல் ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் அட்ராக்ஷனு டூரிஸ்ட்டுக்கு. அது மாதிரி நிறைய இந்த இடத்துல நீங்கள் அந்த ரிவர் மாதிரி பார்த்துட்டே போகலாம். கண்டிப்பாக ஒன்றும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்தான் எடுத்தோம், ஏன்னா வந்து மேவிக் மினி, அதில் வந்து மழை டைம்லாம் ரொம்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து அந்த மோட்டர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும். இருந்தாலுமே நான் சில ரிஸ்க் எடுத்து தான் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய வரும். இந்த வால்பாறை ரோட்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரோட்ஸ் வந்து ரொம்ப வந்து அகலமான ரோட்ஸ் கிடையாது, இந்த இடத்துல மூணாறு மாதிரி ரொம்ப ஷார்ட்டான டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியெலாம் வந்தால் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ரைட் எடுத்து தான் வருவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து. ஆல்மோஸ்ட் வந்து இப்போயே ஹாஃப் டே கிட்ட இதுக்கே போயிடுச்சு. நம்ம போயிட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் போக போகிறோன்னு தெரியலங்க, உண்மையாக வந்து நாங்கள் எதுவுமே பிளானே பண்ணல. இந்த வாட்டி வால்பாறை போகணுன்னு பிளான் பண்ணோம், வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு ரெண்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வால்பாறையில் போயிட்டு தான் ரூமே வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அங்கே பேகெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நியர்பை ஏதாவது பிளேசஸ் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளானே. ஃபைனலி விரிச்சிட்டு வால்பாறைங்க, வால்பாறை வந்தாச்சு. லெஃப்டில் நிறைய வந்து லாஜஸ்லாம் இருக்குது அங்கங்கே, ஏதோ ஒரு பிளேஸாக பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம லக்கேஜ்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது சாம ஸ்பாட்டாக நம்ம தேடி இங்கேருந்து போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வால்பாறை நம்ம ரீச் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ட்ராவல் சம்மந்தமாக தான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம், நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸு இதெல்லாம் வந்து தேடி தான் போட்டுட்ருக்கோம் கைஸ். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கேட்டுக்கிறேன், தட்ஸ் இட் கைஸ், கூடிய சீக்கிரம் இன்னொரு ஸ்பாட்லேருந்து சந்திக்கிறேன் வால்பாறையில். அது இருக்கலாம், டாடா பை பை.